வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான செய்திகளை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஒன்னு போடப்படுது. இந்த இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கறாங்கல்ல, அந்த அரசியல் கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒருத்தர் வந்து கேஸ் வந்து போடுறாரு. இந்த கேஸுக்கு, இந்த மனுக்கு வந்து திமுக, ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. யாரு வந்து கேஸ் வந்து போட்டது, இந்த கேஸ்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு ஒன் லைன் என்ன அப்படின்னா, திமுக அவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒண்ண வந்து பதிவிடுறாரு. என்ன சொல்றாரு, இலவசம் அப்படிங்கிறது நாட்டை நெகட்டிவான பாதையை நோக்கி வந்து நகர்த்தி கொண்டு போகுது, இலவசம் அப்படிங்கிறது மோசமானது அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. இதற்கு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியா டுடே டிபேட்ல வந்து, எங்களுக்கு எப்படி வந்து நீங்க வந்து அறிவுரை வந்து சொல்லலாம், டபுள் பிஹெச்டி வந்து படிச்சிருக்கீங்களா, நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்கீங்களா, இல்ல எங்களை விட வந்து சிறந்ததாக சில விஷயங்கள் வந்து பண்ணிருக்கீங்களா, எப்படி வந்து நீங்க வந்து அறிவுரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு. இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா வந்து மாறுச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் திமுக மீது இந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்கல்ல, இதுவும் பரபரப்பா வந்து பேசப்படுது. இப்ப இலவசம் அப்படிங்கிறது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். இலவசம்னால என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன, அரசியல் கட்சிகள் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நீங்க ஓட்டு போட்டு நாங்க வந்து ஆளும் கட்சியாக வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இலவசமாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, அவங்க ஜெயிச்ச பிறகு சப்போஸ் அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றல அப்படின்னா மக்களை வந்து ஏமாத்தின மாதிரி ஆயிரும், மக்களை வந்து ஏமாத்தி ஓட்டுகளை வந்து வாங்கின மாதிரி ஆயிரும். இது ஒரு சிக்கல் வந்து இலவசத்தில் இருக்கு. ரெண்டாவது சிக்கல் என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரியே அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய இந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா, இலவசமாக நாங்கள் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு காலம் அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியும்? ஆல்ரெடி ஒவ்வொரு மாநிலத்துக்கு கீழே ஏகப்பட்ட கடன் வந்து இருக்கு, கடன் சுமை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படி வந்து அந்த இலவச வாக்குறுதியை நாளடைவு காலம் தோறும் அதை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ரெண்டாவது சிக்கல் வந்து இருக்கு. அப்ப அந்த இலவசத்தில் ரெண்டு சிக்கல் வந்து இருக்கு. இப்போ புரியற மாதிரி சிம்பிளா வந்து கொடுக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்காட்டா நம்ம வந்து வச்சுக்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, மின்சாரத்துறை இருக்கு பார்த்தீங்களா. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப தமிழகத்துல நடைமுறையில வந்து இருக்கு. இப்ப இந்த 100 யூனிட் மின்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, ஆல்ரெடி மின்சாரத்துறை, தமிழக மின்சாரத்துறை எவ்வளவு கோடி நஷ்டத்துல வந்து இயங்கிக்கு இருக்கு, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து நஷ்டத்துல வந்து இயங்கிக்கு இருக்கு. இப்ப வந்து மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. மாநில அரசாங்கம் வந்து மின் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இன்னும் நிலுவைத் தொகை வந்து பாக்கி வந்து வச்சிருக்காங்க. அதனால இந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கம் வந்து மின்சாரத்தை வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை, உத்தரவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அப்ப ஆல்ரெடி நஷ்டத்துல வந்து இருக்கு, ஏற்கனவே மின் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு அந்த நிலுவைத் தொகையை வந்து கொடுக்க முடியாத சூழல்ல தான் மாநில அரசாங்கம் இயங்கிக்கு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்ப இந்த இலவச மின்சாரம் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இது போன்ற இலவச அறிவிப்புகள் எது மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கடன் சுமையை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து உருவாக்கும். மிகப்பெரிய கடன் சுமை வந்து உருவாக்குனுச்சு, இப்ப மின்சாரத்துறையில வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மீறி வந்து இப்ப கடன் சுமை வந்துருச்சு அப்படின்னா, அப்பதான் இந்த பவர் கட் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, மின் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து இல்லாம நாளடைவுல வந்து கரண்ட் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 15 மணி நேரம், 7 மணி நேரம் இப்படி வந்து மின்வெட்டு ஆகக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகும். அப்ப இலவசம் அப்படிங்கிறது வருங்காலத்துல நமக்கு நமக்கே வைக்கக்கூடிய ஒரு ஆப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகளை வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து இப்போ இலவசமாக வந்து 2 ஏக்கர் நிலம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கற இந்த வாக்குறுதி, அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படினா இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படிங்கற வாக்குறுதி, அதன் பிறகு இலவச மிக்ஸி, இலவச கிரைண்டர், இது போன்ற வாக்குறுதிகள் அப்படிங்கறத சமூகாயத்துல தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. அப்ப இலவசமே கொடுக்க கூடாதா, 100 யூனிட் மின்சாரம் வந்து கொடுக்க கூடாதா, இலவச மிக்ஸி வந்து கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம், ஆனா யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை வந்து இருக்கு. இப்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது போன்ற சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பு வந்து இருக்காது, ஏன்னா அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் வந்து கம்மி தான். அப்ப அவங்களுக்கு இது போன்ற சலுகைகள், இலவசங்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அப்ப வந்து தமிழகத்துடைய கடன் சுமை மேலும் மேலும்
அதிக கடன் வந்து வருவதற்கு பதிலாக கொஞ்சம் குறிப்பிட்ட தொகை தான் கடனாக வந்து வரும். ஆனால் தமிழகம் முழுவதும் எல்லா மக்களுக்குமே வந்து ஒவ்வொரு குடும்ப ரேஷன் அட்டைக்குமே வந்து இலவசமாக அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது நமக்கு நாமளே வைக்கக்கூடிய ஒரு ஆப்பு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து வருங்காலத்தில் வந்து வரி உயர்வு டாக்ஸ் உயர்வு இதில் கூட வந்து பிரதிபலிக்கும். வேற வழியே இல்லாமல் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலவசமாக வந்து கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் விலையை வந்து ஏற்றுறது வரியை வந்து உயர்த்துறது இது மாதிரியான காரியங்களில் வந்து ஈடுபடுவாங்க. அப்போ ஆரம்பத்திலேயே இந்த இலவசமாக அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத மக்கள் வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இலவசம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு இலவச அரிசி அப்படிங்கிறது கொடுக்கப்படலாம். ஆனால் பெரிய பெரிய பங்களால இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்களுக்கும் சரி அதன் பிறகு மிடில் கிளாஸ்க்கும் சரி இலவச அரிசி 20 கிலோ அரிசி இலவசமாக வந்து கொடுக்கப்படுது. இதெல்லாம் வந்து குறைக்கப்படணும். யாருக்கு வந்து தகுதி இருக்கோ யாருக்கு வந்து அந்த இலவச பொருட்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து கொடுக்கணும். அப்போதான் அவங்களுக்கு வந்து பலன் வந்து கிடைக்கும். இப்படி எல்லாத்துக்கும் வந்து இலவசத்தை வந்து கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து வரி உயர்வு அதன் பிறகு டிக்கெட் உயர்வு இது போன்றதுனால எல்லா மக்களும் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த இலவசத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். இப்போ தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுக்கும் போதெல்லாம் ரொம்ப வந்து நல்ல ஃபோக்கஸாக கேர்ஃபுல்லாக வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன் வச்சுக்கிறேன். இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் தான் இலவசம் தொடர்பாக கேஸ் தான் நடந்துக்கிருக்கு. இந்த கேஸில் தான் திமுக மீது வந்து ஒரு அதிருப்தியை வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து திமுக மத்தியில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஒரு அப்செட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.